வணக்கம், இது அக்னி பரீட்சை. இன்றைய நமது விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜல்லிக்கட்டு ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிற நேரத்தில் நாம் சந்திக்கிறோம். ஜல்லிக்கட்டு நடக்காம போறதுக்கான அடிப்படை காரணம், அதற்கான ஆரம்ப விதை அப்படின்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் போடப்பட்டது. காங்கிரஸ் இதற்கு பொறுப்பேற்க வேண்டாமா? இதையெல்லாம் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த சர்ச்சை என்பது 2004 ஆரம்பித்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன். இந்த விலங்கு ஆர்வலர்கள் இருக்கின்றவர்கள் ஒரு அப்பொழுது இது பிரச்சனை, ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது, அது ஒரு வாயில்லா மிருகத்தை நாம் தொல்லைக்கு உண்டாக்குகின்றோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட சர்ச்சை. ஆனால் 2004 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் கடைசி வரை காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த 2 முன்பு வரை தொடர்ந்து பல இடைஞ்சல்கள் பல பிரச்சனைகள் வந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் காலத்தில் ஜல்லிக்கட்டு நிற்கவே கிடையாது, தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜெயராம் ரமேஷ் காட்சிப்படுத்த தடை விதிக்கக்கூடிய விலங்கினங்கள் பட்டியலில் சிங்கம் புலி கரடியோட காளையை சேர்த்தது தான் இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான சிக்கல். அதுக்கு காங்கிரஸ் தானே மாறலா பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் வந்து சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஜெயராம் ரமேஷுடைய காலத்தில் அதற்கு காட்சி விலங்குகள் பட்டியலில் இதுவும் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பிறகு தொடர்ந்து வந்த ஜெயந்தி நடராஜன் அவர்கள், வீரப்ப மௌலி போன்ற வனத்துறை அமைச்சர்களாக இருந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் இந்த பட்டியலில் இருந்து மாட்டை நீக்க வேண்டும், காளையை அதிலிருந்து எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வரிசையாக அதற்கான மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வண்ணம்தான் இருந்தார்கள். இருந்தாலும் அது நீக்கப்படாமல் இருந்தது. ஆனால் நீக்கப்படாமல் இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற 2004 தொடர்ந்து அந்த 10 எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கடைசி வரை ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடந்துதான் வந்தது. இந்த பாரதிய ஜனதா கட்சியில்தான் சென்ற 2015 அது நடத்த முடியாமல் போனது. அதே போல் இப்போதும் அவசர அவசரமாக ஒரு பொறுப்பற்ற தன்மையின் காரணமாக அறிவித்துவிட்டு இப்போது நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஜல்லிக்கட்டை இன்றைக்கு முழு வீச்சில் ஆதரிக்கிறாங்க. அதனோட அகில இந்திய தலைமையும் சரி, மாநில தலைமையும் ஆதரிக்கிறாங்க. அதற்காக அந்த அரசாங்கம் அவசர சட்டம் கொண்டு வரலன்னா கூட பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு அரசாணையில் மாற்றம் செய்து ஒரு முயற்சி செய்கிறாங்க, நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இதை ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் அப்படின்னு கண்டிக்கிற ஒரு நிலைமை தானே இருக்கு. நீங்க ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட அவர் ஏற்படுத்திய சங்கடத்தை நான் சொன்னேன். அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் எப்படி அந்த சங்கடத்தை அந்த பிரச்சனையை தீர்த்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஆயத்தங்களை ஏற்பாடுகளை செய்தார் என்பதை நான் சொல்லிவிட்டேன். இப்போது ஜெயராம் ரமேஷ் சமீபத்திலே இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார், சொல்லும்போது கூடவே சொல்லியிருக்கின்றார். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது வந்து காங்கிரசின் கருத்து அல்ல என்பதை சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் அந்த கருத்து சொன்னதற்காக அவர் மீது மேலிடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். ஜெயராம் ரமேஷ் மட்டும் இல்லை, திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் ஜல்லிக்கட்டு கூடாது அப்படின்ற கருத்தை வெளிப்படுத்துறார். காலைக்கு விதிக்கப்பட்ட தடை என்பது நீடிக்கணும், ஜல்லிக்கட்டு கூடாதுன்ற கருத்துக்கு ஆதரவான நிலையை மன்மோகன் சிங் எடுக்கிறார். உங்க கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கிற நக்மா எடுக்கிறாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே இதுல ஒரு முரண்பட்ட நிலை இருக்கு. நீங்கள் மன்மோகன் சிங் சொல்லியிருக்க, மன்மோகன் சிங் ஜல்லிக்கட்டு என்று சொல்லவிடு, அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது புல் ஃபைட் சொல்றார். புல் ஃபைட் என்பதற்கும் ஜல்லிக்கட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஜல்லிக்கட்டு தானே புல் ஃபைட், அதுதானே அவர் மீன் பண்றாரு. இல்ல இல்ல, ஜல்லிக்கட்டு என்பது மனிதன் எந்த விதமான கையில் ஆயுதமும் இல்லாமல் அந்த காளையை அடக்குவதற்கு செய்கின்ற ஒரு முயற்சி. அது வந்து காளையை அடக்குவதற்கு என்று சொல்வதை விட ஒரு விளையாட்டாகத்தான் பார்க்கின்றோம். ஆகவே மன்மோகன் சிங் அவர்கள் ஜல்லிக்கட்டை பற்றித்தான் சொன்னாரா என்று எனக்கு தெரியும். மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது அனிமல் வெல்ஃபேர் போர்டுடைய ஒரு உறுப்பினருக்கு உங்கள் முயற்சி வெற்றி பெறட்டும், அதற்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது இம்ப்ளிசிட்டா ஜல்லிக்கட்டுக்கு தான் சொல்றாரு. உங்க கட்சியில் அதில் முரண்பட்ட நிலை வர்றதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கல? இல்ல இல்ல, நீங்கள் கட்சியில் தனிப்பட்ட மனிதர்கள் சொல்கின்ற கருத்துக்கு கட்சியை நீங்கள் உள்படுத்த முடியாது. இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோ ஜல்லிக்கட்டு வேண்டாம் என்று நாங்கள் எந்த நேரத்திலும் இதிலும் சொல்லவில்லை. நீங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் என்பது இப்போ மேனகா காந்தி கூட தான் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவரை வந்து பிஜேபி அரசாங்கம் அப்படி சொல்வது என்று நானும் வாதத்திற்கு அதை வைத்தால் சரியாக இருக்குமா? தனிப்பட்ட சில பேர் சொல்கின்ற கருத்துக்களுக்கு நாம் அதை, கட்சி என்பது ஒரு அமைப்பு, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் இதை பற்றி இதுதான் கட்சியின் கொள்கை
என்று சொல்லால் ஒழிய தனிப்பட்ட கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக கட்சியின் கொள்கையால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, நக்மாவை பொறுத்தவரையில் அவருக்கு பாட்சாவை தெரிந்த அளவிற்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாது என்று நினைக்கின்றேன். நக்மா கூட சொல்லிவிட்டு தான் போயிருக்கின்றார். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே காங்கிரஸிலே இருக்கின்ற கோடான கோடி பேரில் ஒருவர் இருவர் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அதை தனிப்பட்ட கருத்து என்று சொல்லும்போது அதை நான் காங்கிரஸின் கருத்து என்று ஏற்றுக்கொள்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. பதவி வகித்த பிரதமருடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்து, சட்டத்தை கொண்டு வந்த ஜெயராம் ரமேஷுடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்து, நீங்கள் சொல்வது தான் காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ கருத்துன்னு சொல்றது ஒரு முரண்பாடா இருக்கு. முரண்பாடு எப்படி? தமிழ்நாட்டிற்கு நான் தானே காங்கிரசின் தலைவர். அட்லீஸ்ட் நான் இருக்கின்ற வரைக்காவது நான் சொல்வது என்பது காங்கிரஸ் கருத்தாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் கடந்த 3-4 மாதங்களாக ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று நாங்கள் கடுமையாக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வர வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம். இதை நான் மேலிடத்திலும் சொல்லியிருக்கின்றேன். உங்கள் ஆட்சியில் ஒரு அறிவிக்கை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடையும் விதிப்பீங்க, ஆட்சியில் இல்லாதப்ப அதற்கான கோரிக்கையும் வைப்பீங்க அப்படின்றது வந்து முன்னுக்கு பின் முரணான ஒரு போக்கு. நீங்கள் நாங்கள் தடை வைத்தோம், ரமேஷ் மூலமாக தடை வைத்தாலும் ஜெயந்தி நடராஜன் நம்முடைய வீரப்ப மொழி மூலமாக அந்த தடையை அகற்றுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் ஜல்லிக்கட்டு தடை இல்லாமல் நடத்தப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைக்கு 2015 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில்தான் நடத்த முடியாமல் போயிட்டது என்பதோடு மட்டுமல்ல, இப்போது போலியாக தவறாக ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸை மக்களுக்கு கொடுத்துவிட்டு நீதிமன்றம் அதுக்கு தடை விடுத்து விட்டது என்று ஒதுக்கிக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? ஏனென்றால் இதே போன்ற நீதிமன்ற தடை வரும் என்பது அவர்களுக்கு தெரியாமலாக இருந்தது. கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அவர்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கணும். ஒருவேளை நீதிமன்றம் தடங்கள் ஏற்படுத்துமேயானால், நீதிமன்றம் தடை போடுமேயானால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அறிவிப்பு வருவதற்கு முன்பே யோசித்து நீதிமன்றம் தடை போட முடியாத அளவிற்கு அவர்கள் எதையாவது செய்திருக்க வேண்டும். இப்போது கூட சொல்கின்றார்கள் இதை மாநில அரசாங்கமே செய்ய முடியும் என்று இப்போது அவர்கள் இவர்களை சொல்கின்றார்களே, இதை ஏன் அவர்கள் முதலிலேயே மாநில அரசிற்கு ஒரு பிரஷரையோ ஒரு அழுத்தத்தையோ கொடுத்து மாநில அரசை இதை போடுங்கள் என்று ஏன் சொல்லியிருக்கக்கூடாது? மாநில அரசு இதுவரையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லலை. தனக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி மாநில அரசு அதிகாரபூர்வமாக சொல்லலை. மத்திய அரசாங்கத்தோட ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் தன்னால் ஆன முயற்சிகளை செய்தது, நாங்கள் நோட்டிபிகேஷனில் திருத்தம் கொண்டு வந்தோம், நீதிமன்றம் ஏற்கலை அப்படின்னு சொல்றது ஒரு ஏற்கத்தக்க விளக்கம் தானே? நீங்கள் அதுதான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கின்ற வித்தியாசம். நீதிமன்றம் தடை விதித்தாலும் அதை நடைப்படுத்துவதற்கு, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு 2014 வரை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுவை தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி நடத்தியது. ஏன் இவர்கள் அதை நடத்திய முடியவில்லை? நீங்கள் வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் கூட காங்கிரஸ் ஆட்சியால் முடிந்த ஒன்றை இந்த 2 வருடங்களாக ஏன் பாரதிய ஜனதா கட்சி செய்யவில்லை? ஏன் ஜல்லிக்கட்டுவை கடந்த ஆண்டு நடத்த முடியவில்லை? இந்த ஆண்டு மோடி பொங்கல் என்றெல்லாம் என்னுடைய பாசத்திற்குரிய அருமை நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் அழகாக சொன்னார். இப்போது அந்த நிர்மலா சீதாராமன் என்ற அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார், இது மோடி பொங்கல் இல்லை, லேடி பொங்கல் கொண்டாடுங்க, அவங்க தான் பண்ணணும்னு தள்ளி விட்டு போகிறாங்க. இது ஏதோ சட்டி சுட்டதடா கை விட்டதெல்லாம் விட்டுட்டு போகிறான்னு இருக்க ஒரு விஷயமா இருக்கே ஒழிய, சீரியஸாக மக்களுடைய ஆர்வத்தை, குறிப்பாக இளைஞர்களுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு பாரம்பரியம் மிக்க, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தமிழர்களின் விளையாட்டால் வீர விளையாட்டை தமிழகத்திலே நடத்த வேண்டும் என்ற அக்கறை உண்மையாலும் பாரதிய ஜனதாக்கு இருக்கிறதா என்ற எனக்கு சந்தேகம். ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இருக்கலாம், ஆனால் மோடிக்கு சுத்தமாக அது கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் மாட்டுக்கறியை சாப்பிடாதே என்று சொல்லக்கூடியவர்கள், மாட்டை வதைக்கின்ற வேகமாக இது இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள், மத வெறியர்கள் அந்த கட்சியில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் அனுபவிப்பது போல் அனுமதியுங்கள், ஆனால் வேறு விதத்தில் அதை தடை செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே சதி செய்து இங்கே இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை ஏமாற்றி நாடகம் போடுகின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினரும் சரி, ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், அந்த தடை தவறானது, இதற்கு பின்னால் வந்து சர்வதேச சதி இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அளவிற்கான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலையை தான் சொல்கிறாங்க. உங்கள் நண்பர், நீங்கள் பாராட்டக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் ஒரு சவால் விட்டீங்க, ஜல்லிக்கட்டு நடக்காவிட்டால் நீங்கள் பொறுப்பேற்கணும், அதற்கு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். நீங்கள் அந்த அறிவிக்கையை நாங்கள் போட்டுட்டோம், அதனால் தான் விட்ட சவாலை ஏற்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து திரு இளங்கோவன் ராஜினாமா செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னு திரு ஹெச் ராஜா சொல்கிறார்.
ஜல்லிக்கட்டுன்றது இப்ப காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நடுவில் நடக்கிறது மாதிரி மாறிடுச்சு. யார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள், மக்கள் முடிவு செய்யட்டும். ஜல்லிக்கட்டு நடத்தினால், பொன் ராதாகிருஷ்ணன் அதை கொண்டு வந்தால் நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கொண்டு வராவிட்டால் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். இருந்தாலும் ரத்தத்தை சிந்தி மாடு முட்டிய போதும் கூட அதையும் தாங்கி கொண்டு என்னுடைய அருமை நண்பர் பொன் ராதாகிருஷ்ணன் கடுமையாகத்தான் செய்தார். ஆனால் மோடி அவரையும் ஏமாற்றி விட்டார் என்று தான் நினைக்கிறேன். இந்த நிலையில தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்ற நிலையில அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு செய்யணும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செய்வாங்கன்னு நம்புறீங்களா? செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏனென்றால் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் எந்த விஷயத்தையும் உருப்படியாக செய்வது கிடையாது. அது இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்திய மீனவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது வெள்ள பேரிடர் வந்தாலும் சரி, அல்லது ஜல்லிக்கட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பிரதமருக்கு கடிதம் எழுதி விட்டேன் என்று தன்னுடைய கதையை முடித்துக் கொள்கின்றார். இவர் கடிதங்கள் அங்கு போய் சேர்கின்றனவா? இவர் எழுதுகின்ற கடிதங்களில் ஸ்டாம்ப் ஒட்டப்படுகிறதா இல்லையா என்று கூட எனக்கு தெரியும், சந்தேகம். ஜல்லிக்கட்டு இன்றைக்கு சொல்கின்றார் அக்கறையுள்ளவர்களைப் போல அதிமுகவை சார்ந்தவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். 2 வருட காலம் லோக்சபாவில் 37 பேரையும் மேல் சபையில் 11 பேரையும் வைத்துவிட்டு இவர்கள் என்ன அங்கே தூங்கி கொண்டிருந்தார்கள்? ஏன் இது குறித்து ஒரு விவாதத்தை, இது குறித்து ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் ஏன் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை? ஆகஸ்ட் மாதமே கடிதம் எழுதினோம், டிசம்பர் மாதத்தில் பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள், நேரில் சந்தித்த போது வலியுறுத்தினாங்க, நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பிக்கள் இது பற்றி பேசினார்கள். அதிமுக இதில் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அதிமுக தரப்புல வாதிடுறாங்க. நீங்க 37 பேர் வைத்திருக்கின்றீர்கள், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 3வது பெரிய கட்சி உங்களது, பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு அடுத்த பெரிய கட்சி உங்களது. பேசினோம் என்ற அளவில் நிறுத்தி கொண்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 37 பேரை வைத்து நீங்கள் எவ்வளவு காரியங்களை பாராளுமன்றத்தில் சாதிக்கலாம்? ஏன் ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்கு நீதித்துறை ஒத்துழைக்கின்ற வகையில் மாற்றங்களை செய்து கொண்டு வந்திருக்க முடியாதா? ஏன் செய்யவில்லை? அதை செய்யாமல் விட்டு விட்டு கடிதம் எழுதி விட்டோம், கடிதம் எழுதி விட்டோம், 2 மாதத்துக்கு முன்பே எழுதுறோம், 3 மாதம் இந்த அம்மா கடிதம் எழுதி எந்த காரியத்தை சாதித்திருக்கார்கள்? மீனவர் பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்கின்றார்களா? வெள்ள பேரிடர் ஏற்பட்டது, மழையால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்களே, அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைத்ததா? ஒரு மாநில அரசு மத்திய அரசு கிட்ட வேண்டுகோள் வைக்கலாம், கோரிக்கை வைக்கலாம், அவர்களை எதிர்த்து போராடுவது என்பது தவறு. என்ன தேர்ந்தெடுக்க எதிர்கட்சிகள் போராடலாம், ஆட்சியில் இருக்கிற கட்சி போராட தேவையில்லை. போராட சொல்ல கடிதம் எழுதுவதுன்றது ஒரு பாரம்பரியமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நடைமுறை தானே. திமுக ஆட்சி காலத்தில் அவர் கடிதம் எழுதினாங்க, அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதுறது என்ன தப்பு? நீங்கள் கடிதம் எழுதுவதை தவறு என்று நான் சொல்லவில்லை. கடிதம் எழுதுவது ஒன்றுதான் நடவடிக்கை, வேறு நடவடிக்கை இல்லை என்று சொல்வதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசாங்கத்திடம் ஒரு வேலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கிடையாது, பல மாநிலங்கள் இருக்கும்போது பல மாநிலங்களிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாநில பிரச்சனைகளை நீங்கள் நேரிலே அணுகி அதுக்கு எவ்வளவு அழுத்தம் தருகின்றீரோ அந்த அளவுக்குத்தான் மத்திய அரசாங்கம் செவி சாய்க்குமே ஒழிய ஜெயலலிதா கடிதம் எழுதி விட்டார் என்ற காரணத்திற்காகவே மோடி குப்புறப்படுத்திக் கொண்டு உடனே கையெழுத்து போட்டு இவர் கேட்டதை எல்லாம் எழுதி விடுவார் என்று நம்ப முடியாது. எந்த பிரதம மந்திரியாலும் பண்ண முடியாது. தேர்தல் ஆண்டு அப்படின்றதுனாலதான் ஜல்லிக்கட்டு இந்த அளவுக்கான ஒரு வேகமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறதா? ஏன்னா போன வருஷமே ஜல்லிக்கட்டு நடக்கல, ஆனால் அதை எந்த கட்சியும் பெரிதாக பேசவில்லை. இந்த வருஷம் தேர்தல் ஆண்டு அப்படின்றதுனால ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்து பேசக்கூடிய நிலைமை வந்திருக்கா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய கேள்வியா? விவாதத்துக்கு இல்லை, நீங்கள் சொல்வதை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன் இன்றைக்கு வந்த பிஜேபிக்கு இன்றைக்கு வந்த அக்கறை 2015 வரவில்லை? இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தே தீருவேன் என்கின்றார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர் ஒரு பக்கம், இன்னொருத்தர் மிகவும் ஆபாசமாக அநாகரிகமாக பேசுகின்ற ராஜா ஒரு பக்கம். இன்றைக்கு இத்தனை பேரும் மல்லு கட்டி கொண்டு ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று சொல்கின்றவர்கள் சென்ற ஆண்டு ஏன் வாய் மூடி மௌனிகளாக இருந்தார்கள்? காரணம் நீங்கள் சொல்வதுதான், இது தேர்தல் ஆண்டு என்ற காரணத்திற்காக. தேர்தல் ஆண்டில் தேர்தல் விஷயங்களை பேசாமல் இருக்க முடியாது, எல்லா கட்சிகளும் கூட்டணி அது பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டது, எங்குமே வெற்றி பெற முடியவில்லை. நாகர்கோவிலிலும் சிவகங்கையிலும் தான் 100,000 வாக்குகளை வாங்க முடிஞ்சது எம்பி தொகுதியிலேயே. இப்போ மீண்டும் தனித்து போட்டி, 234 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அது யதார்த்தத்தை உணர்ந்து பேசுறீங்களா இல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னு பேசுறீங்களா?
அதாவது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்தோம். நீங்கள் சொல்வது போல் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மோசமாக தோல்வி அடைந்தோம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வலு என்பது கூடியிருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு காங்கிரஸை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் போகின்ற பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் காசு கொடுக்காமல் இன்றைக்கு மக்கள் கூடுகின்றார்கள் என்றால் மக்களுடைய பார்வை காங்கிரஸின் மீது திரும்பி இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் ஒரு வலுவான இயக்கமாக இருக்கின்றோம். எல்லாரும் இதை சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி மிஸ்டு கால்ல எங்களுக்கு 60 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்றாங்க, 40% வாக்கு எங்களுக்கு வந்திருக்கு, 110 தொகுதிகளில் தனித்தே போட்டு வெற்றி பெறுவோம்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு எல்லா கட்சியும் சொல்றது இயற்கை. தனித்து போட்டியிடுவது, எங்கள் கட்சியை சார்ந்த இவர் முதலமைச்சர் ஆவது என்பது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் சொல்லுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று ஆட்சியை பிடித்த ஒரே கட்சி இன்று வரை காங்கிரஸ் பேர் இயக்கம் தான். மற்ற எல்லா கட்சிகளும் 67 நீங்க பழம் பெருமையை பேசுறீங்க, இன்னைக்கு காங்கிரஸ்க்கு இருக்கிற நிலைமையை மனதுல மறந்துட்டு நீங்க பேசுறீங்க நினைக்கிறேன். பழம் பெருமை என்பதை விட வரலாற்று நிகழ்வுகள் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் செய்து காட்டியிருப்போம். 2011 வரையிலும் நீ காங்கிரஸ் இதுக்கே சொல்றேன், 2011 வரையிலும் நீங்க சொன்னது உண்மை, காங்கிரஸ் தனித்து நின்று வென்றிருக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாமல் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை அப்படின்றது கடந்த கால வரலாறு. 2011 அந்த அத்தியாயம் முடிந்தது. இப்ப காங்கிரஸ் இல்லாமலேயே இந்த மற்ற கட்சிகள் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு. இல்ல நீங்க இன்னமும் பழைய ஒரு கனவுல பழைய காலத்துல உங்களுக்கு இருக்கிற பெருமிதத்தை இப்பவும் பேசுறதுன்றது நடைமுறை யதார்த்தத்தை தெரியாம பேசுறீங்க. பழங்கதைன்னு சொல்றதை விட வரலாற்றில் நாங்கள் செய்து காட்டிய சாதனைகள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாங்கின வாக்கு 17 லட்சம், உங்களை விட பல மடங்கு அதிக வாக்குகளை வாங்கின அதிமுக, திமுக, தேமுதிக இவர்கள்லாம் வந்து கூட்டணி இருந்தால் பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுக சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குது. திமுக பகிரங்கமாக தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்கும் வேண்டுகோள் வைக்குது. தேமுதிக கூட்டணி இல்லாமல் நிற்க போகிறதில்லை. பெரிய கட்சிகளே கூட்டணி இருந்தால்தான் வெல்ல முடியும் நினைக்கிறப்ப அவர்கள் அளவுக்கு வலிமை இல்லாத காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவோம் சொல்றது, அதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? தனித்து போட்டியிடுவோம் என்பது எங்களுடைய ஆசை, போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொண்டர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் லஞ்ச லாவண்யம் மிக்க ஒரு ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், அதற்கு கூட்டணி தேவை என்றால் அது பற்றி யோசிப்போம் என்பதோடு மட்டுமல்ல, தேவையானால் கூட்டணியும் சேருவோம். நீங்கள் சொன்னீர்கள், உங்களுக்கு இவ்வளோதான் ஓட்டு வங்கி, 3 லட்சம் தான் நீங்கள் வாங்கினீங்க, அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி. ஏன் எம்ஜிஆர் காலத்திலே ஒரே ஒரு சீட்டு தான் இவங்க பார்லிமெண்ட்டில் வின் பண்ணாங்க, 39 சீட்டில் தோத்தாங்களே, அப்போ அவ்வளோ திருப்பி கீழ் நிலைக்கு போகலாம், அதிமுக மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்கவில்லையா? இன்றைக்கு 37 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்றார்களே. திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தேர்தலில் தோற்றது? ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில்? நான் 14 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன், நீங்க பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வரலாற்றை நீங்க பல நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்த்தால்தான் இப்போது நடக்கின்ற நிகழ்வுக்கும் அதுக்கும் தொடர்பை பார்க்க முடியும். நீங்கள் வந்து இப்போது இருக்கின்ற நிலைமையை சொல்கிறீர்கள், அரசியலில் ஏற்கனவே இருந்த நிலைமைகளை சொல்கிறேன். அந்த தேர்தலில் நடந்தது மறு தேர்தலில் மாறும். காங்கிரஸ் நிலைமைக்கு வருவோம். மறு தேர்தல் நடந்து அடுத்த தேர்தலுக்கு தயாராகிற நேரத்தில் மக்கள் நல கூட்டணின்னு 4 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க, அவர்கள் காங்கிரஸை சேர்த்து கொள்ளப் போவதில்லை. அதிமுகவோடு நீங்கள் கூட்டு சேரக்கூடிய நிலைமை இல்லை. பாரதிய ஜனதா கூட சேர முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது திமுக அணி, இந்த 2 தான் காங்கிரஸுக்கு முன்னாடி இருக்கிற வாய்ப்புகள். இப்போ தேமுதிக மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற டிமாண்டு காங்கிரஸுக்கு இல்லாமல் போயிடுச்சே. நீங்கள் எங்களுக்கு டிமாண்ட் இருக்கு இல்லைன்றதுலாம் வந்து நீங்கள் பத்திரிகைகளில் வருவதை வைத்து நாம் சொல்லிவிட முடியாது. எங்களை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்திலே நாங்கள் தோற்றோம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது வருகின்ற தமிழக தேர்தலிலே எங்களுடைய நிலை ஸ்தரமானது, காங்கிரஸை ஒழித்துவிட முடியாது, வலுவுள்ள ஒரு இயக்கம் என்பதை மீண்டும் நாங்கள் நிரூபிப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் போன தேர்தலில் காங்கிரஸுக்கு இருந்த வலிமையை விட இந்த தேர்தலில் காங்கிரஸில் ஒரு பிளவு வந்திருக்கிறது. ஜி கே வாசன் வெளியேறி இருக்கிறார், அவரோடு சில முன்னணி தலைவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பின்னடைவு இல்லையா? நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் வாங்கின வாக்கை இப்போ வாங்க முடியுமா என்று சொல்வதை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி விதை விதைத்து பயிர் நன்றாக வர வேண்டும் என்ற நேரத்தில் களை எடுக்கின்றோமோ அதுபோல் இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு இடையலாக இருந்தவர்கள்,
கட்சிகளை பதவியை மட்டும் அனுபவிப்பது, ஆனால் கட்சிக்கு சோதனை என்றால் ஒதுக்கிக் கொள்வது என்று இருந்தவர்களை களை எடுத்திருக்கின்றோம். இதுதான் பயிரின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்தவர்கள் இவர்கள். அவர்களை நாங்கள் இப்போது அப்புறப்படுத்தி இருக்கின்றோம். பயிர் எப்படி செழிப்பாக களை எடுத்தால் வளருமோ அதுபோல் இந்த ஓராண்டு காலத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய அளவிலே தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றது. நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுன்னு சொல்றது உங்களோட நம்பிக்கை. ஆனா பல முனை போட்டி வருகிறது, பல அணிகள் இருக்கின்றன, ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியை கூட்டணிக்கு அழைக்கிறது அப்படின்ற நிலைமையில காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கிறது மாதிரி தெரியுது. இப்ப எங்களை பொறுத்தவரை எல்லா கட்சியும் எங்களை கூட்டு விட முடியாது. எங்களை பொறுத்தவரையில் அடிப்படை சில கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி. முதலில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களோடு தான் எங்களால் இணைய முடியுமே ஒழிய ஏதோ ஏதோ தேர்தலில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் மற்ற கட்சிகளோடு. தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவாரியான கட்சிகள், மிக பரவலான கட்சிகள் மதச்சார்பின் மேல நம்பிக்கை கொண்ட கட்சிகள் தானே. அதில் நீங்கள் ஒன்றும் அதில் குறை காட்டிட முடியாதே. கட்சியில் இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேட் போட்டுக்கலாம். நீங்கள் ஐவர் அணி, நீங்கள் நால்வர் அணி, நீங்கள் நல்லது. இப்போ வைகோனுடைய ரொம்ப நண்பர், எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. அதே போல் அந்த கட்சியில் இருக்கின்ற மற்ற தோழர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை உண்டு. பட் அதை எப்படி நீங்கள் ஒரு பலம் பொருந்திய ஒரு அணியாக எடுத்துக்கொள்ள முடியும்? கண்டிப்பாக முடியாது. இல்லை, நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு வரும்போது கனவு காண்கிறார்கள்ன்றீங்க. வைகோ ஒரு நீண்டகால அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். ஆமாம், அந்த கூட்டணியில் இருக்கிற இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலிமையா, அவர்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கோ அந்த பகுதிகளில் வலிமையா இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். அவங்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இன்னைக்கும் இருக்கு. நீங்க திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுவும் ஒரு முக்கியமான சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இடம்பெற்ற கட்சி. அந்த நான்கு கட்சி கூட்டணி கரை சேராது, அவர்கள் கனவு காண்கிறார்கள் சொல்றீங்க. ஆனால் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அது கனவு இல்லையா? ஏற்கனவே நாங்கள் பிடித்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் ஆட்சியை தடித்து நின்று தமிழகத்தில் பிடித்திருக்கின்ற காரணத்தால் மீண்டும் எங்களால் முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றோம். லால்வரடி என்று சொல்கின்றீர்களே, வைகோவாகட்டும், கம்யூனிஸ்ட் நண்பர்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தேர்தல் நேரத்தில் திருமாவளவன் காங்கிரஸ் இருக்கின்ற கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? வைகோ அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸ். இப்படி எப்படி சேரலாம், அப்படி எப்படி சேரலாம் என்பது தேர்தலுக்கு முன்பு விவாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் தானே ஒழிய எப்படி அமையும் என்பதை தேர்தல் அறிவித்து விட்ட பிறகுத்தான் நிலையாக சொல்ல முடியுமே தவிர. இப்போ என்னை பொறுத்தவரை ஜெயலலிதாவே வைகோவை கூப்பிட்டு, வைகோ அவர்களே நான் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கின்றேன், உங்கள் கட்சியை கருணாநிதி அவர்கள் உடைக்கின்றார்கள், ஆகவே எனக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு அடி சேருங்கள் என்று சொல்லியிருக்கலாமோ என்று கூட ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இது வந்து சரியாக தெரியுமே ஒழிய உப்பவே மக்கள் நல கூட்டணி என்பது மக்களை வெல்லக்கூடிய ஒரு அணி என்று சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் கடைசி வரை இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எங்கள் அணிக்கு வந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்க, அவர் உங்கள் அணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? வந்தால் மகிழ்ச்சி என்று வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீங்க வாய்ப்பு இருக்கா? யூ கேனாட் க்ளோஸ் ஆல் தி டோர்ஸ். எல்லாமே வந்து எல்லாரும் ஒரு அணியாக சேர வேண்டும், தனித்து நின்றால் வாய்ப்புகள் எப்படி என்பதைத்தான் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதா, அவர் இவரோடு சேருவாரா, காங்கிரஸும் இவர்களும் சேருவார்களா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் அறிவிப்பு வர வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த காலத்தில் தனித்து ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சியை இழந்து 50 ஆண்டுகள் முடிவடைகிற ஒரு நேரத்தில் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்கதியை சொல்றீங்களே அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. இந்த தேர்தலில் திமுக உங்களுக்கு பகிரங்க அழைப்பு கொடுக்கிறது. நாங்கள் நன்றி சொல்லியிருக்கின்றேன், நான் அதற்கு நன்றி சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் கடந்த காலத்தில் சொன்னீங்க, திமுகவோடு கூட்டணி முறிந்த நாட்களில் எங்களுடைய எங்கள் மீதான கரை விலகியது, களங்கம் நீங்கியது, சுமையை கழற்றி வைத்து விட்டோம். சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை சொல்வதற்கு தான் அது. இப்போ நீங்கள் கடந்த காலத்தை கலைஞர் அவர்கள் காங்கிரஸை எப்படியெல்லாம் விமர்சித்தார் என்று நான் கேட்டால் அது சரியாக இருக்குமா? இல்ல, இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுதான். கடந்த காலங்களில் ஜெயலலிதா எப்படியெல்லாம் இந்திரா காந்திக்கும் மற்றவர்களுக்கும் ஜெயலலிதா ஜால்ரா அடித்தார், இதையெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்பு நடந்ததாக இருந்தாலும் சரி, 20 வருஷத்துக்கு முன்பு நடந்ததாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனித்தே ஆட்சியை அமைத்தீர்கள் என்று கடந்த காலத்தை இப்போது சொல்லலாமா என்று நீங்கள் கேட்கும் போது நானும் அதை கேட்கலாம் அல்லவா?
கடந்த காலத்தை பற்றி நீங்களே சொல்கிறீங்க. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னே உள்ளது சொல்றீங்க, நான் 2 ஆண்டுக்கு முன்னாடி பேசினது எவ்ரிதிங் வாட் எவர் இவன் இஃப் இட் இஸ் 2 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அது தேவைப்பட்டது, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தேவைப்படுவது ஒன்றுதான், ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்பினால்தான் தமிழக மக்களுக்கு வளமான வாழ்வு கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். அதற்கு என்ன சாத்திய கூறுகள்? தனித்து அவருடைய வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? இல்லை, பலமான இன்னொரு கட்சியோடு சேர்ந்து அனுப்ப முடியுமா என்ற வாய்ப்புகள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிமுக திமுக இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், இவர்கள் இரண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் பேசிட்டு வந்த நீங்க அதிமுக ஆட்சியை மட்டும் இப்போ வீட்டுக்கு அமைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு திமுக மீதான விமர்சனத்தை குறைச்சிக்கிட்டீங்க. உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி மாற்றிக்கொண்டதுன்னு சொல்லலாமா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து இந்த அரசாங்கத்தை ரெண்டு பேரும் ஆண்டு கொண்டிருந்தால் ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு போகன்னு சொல்லலாம். இப்போது ஆளுகின்ற கட்சி, இப்போது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற கட்சி, வெள்ள நிவாரணப் பணிகளை மக்களை காப்பாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றிய கட்சி அதிமுக. ஆகவே ஆளுகின்ற கட்சியைத்தான் நாங்கள் போக சொல்வோம், அதுதான் நியாயம் இருக்குமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கும் போது தவறுகளை நான் அப்போதும் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். ஆனால் இதுவரை இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த முதலமைச்சர்களில் ஒரு பொறுப்பற்ற முதலமைச்சர் என்று சொன்னால் அது ஜெயலலிதா தான். அதிமுக ஆட்சிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க, இப்ப அண்மையில கூட ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு புத்தகத்தை கூட வெளியிட்டீங்க. ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். நீங்க கவர்னரை சந்திச்சு மனு கொடுத்தீங்க, ஓராண்டு ஆகிறது எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப உங்கள்ட்ட ஆதாரம் ரெண்டு மேல நடவடிக்கை எடுத்தாங்க, அந்த முத்துக்குமார் சாமி வேலையோ கோகோ கோலா இஷாவிலையும் நடவடிக்கை எடுத்தாங்க. எடுத்து ரெண்டு அமைச்சர்கள் அதனால வீட்டுக்கான ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க, இன்னொரு அமைச்சர் அதை வந்து பொய் சொல்லி மாட்டிக்கிட்டார். கோகோ கோலாவோட நாங்கள் ஒப்பந்தமே போடல. அப்புறம் அவங்க போட்ட ஒப்பந்தத்தை இந்த டாக்குமெண்ட்டை காமிச்ச பிறகு அப்புறம் அதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. 24 துறைகள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட இரண்டு மீது நடவடிக்கை, அந்த நடவடிக்கையை வந்து முத்துக்குமாரசாமி விஷயத்தை நீங்கள் தொடக்கத்தில் சொன்னாலும் கோகோ கோலா விஷயத்தையும் மற்றவர்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு கவன ஈர்ப்புக்காக பரபரப்புக்காக ஆதாரங்கள் இல்லாமல் அதிமுக ஆட்சியின் மேல குறை சுமத்துகிறீர்கள். நீங்க அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா அதுல மிக தெளிவா இருக்கு. மொட்டக்கடுதாசியில குற்றச்சாட்டு வந்தாலும் விசாரிக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உண்டு என்று. ஆகவே இவர்கள் அதை செய்தாக வேண்டும். இல்லை, ஆதாரம் இல்லை என்று சொன்னால் என் மீது வழக்கு போட வேண்டியதால் ஏன் போட மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போடுறீங்கள. ஆகவே எதற்கெடுத்தாலும் வழக்கு போடுகின்றவர்கள், எதற்கெடுத்தாலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் பார் என்று மிரட்டக்கூடியவர்கள் ஏன் இந்த ஒரு வாரமாக அமைதியாக இருக்கின்றார்? சொல்லட்டுமே, நான் ரிஜிஸ்டர் அந்த பதிவுத்துறையில் எந்த விதமான ஊழல் இல்லை என்று சொல்லட்டுமே, நான் நிரூபிக்கின்றேன். இது அதே போல் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஊழல் இல்லை என்று சொல்லட்டுமே. இப்போது கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க, ஆனால் ட்ரைனிங் முடிச்சுட்டு காத்திருக்கவங்களுக்கு பதிலாக புதுசாக ஒவ்வொருத்தருகிட்டையும் 18 லட்சம் ரூபா வாங்கிட்டு இப்போ வேலைக்கு எடுக்கிறாங்க. இது மாதிரி பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றது. பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டை சொல்றீங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்றீங்க அப்படின்னு கூட அதிமுக அரசு பொருட்படுத்தாமல் விட்டிருந்திருக்கலாம். நீ தைரியம் இருந்தால் உனக்கு வந்து நான் ஊழல் செய்யவில்லை என்று உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்க, வழக்கு போடுங்கள், கோர்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை தர வேண்டுமோ அதை நான் தருகின்றேன். அரசாங்கம் இதை அலட்சியப்படுத்துகிற நேரத்தில், இதுக்கு பொருட்படுத்தத்தக்கதில்லைன்னு சொல்லி அரசாங்கம் இதை நிராகரிக்கிற ஒரு நேரத்தில், நீங்கள் அடுத்த ஆப்ஷனாக ஏன் நீங்கள்ட்ட இருக்கிற ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது? நீதிமன்றத்துக்கு போகாமல் வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே சொல்வது என்பது உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு பொருளாகாதா? மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர் நீங்கள். உங்களுக்கு நல்லவைகளை செய்வோம், நல்ல காரியங்களை பண்ணுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்க வேண்டியது உங்களுடைய கடமையே தவிர, அதை தவிர குற்றச்சாட்டை நான் பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? முத்துக்குமார் சாமிக்கு தைரியம் கொடுத்திருந்தா அதனால் இறந்திருப்பாரா? சூசைட் பண்ணியிருப்பாரா? ஆகவே நீங்கள் அரசாங்கம் என்பது உடனடியாக நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை மறுக்கட்டும், இல்லை என்றால் வழக்கு போடட்டும், என்ன ஆதாரங்கள் வேண்டுமோ நான் அதை கொடுக்கிறேன். அதிமுக அரசை பல்வேறு கட்சிகள் பல்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க. ஆட்சியின் மீதான குற்றச்சாட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்தில் வைக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில் திரளாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? எல்லா கட்சிகளும்
திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாம் சேரக்கூடிய ஒரு நிலை கூட அந்த. ஆகவே நீங்கள் இப்போ தேர்தல் அணிகள் இப்படித்தான் சேரும் என்று நீங்கள் நிச்சயமாக இப்போது அதையும் சொல்ல முடியாது. தேர்தல் அறிவித்து விட்ட பிறகுதான் அணிகள் எப்படி இருக்கின்றன, எப்படி வரும் என்பது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸோடு பணியாற்ற கம்யூனிஸ்டுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் மேற்கு வங்காளத்திலே அப்படி ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அது சாத்தியமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கேரளாவில் எங்களுடைய எதிர்கட்சி அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி உண்மையான நிலைமை அணி இருக்கும் என்பதை இப்போது நாம் எதுவும் சொல்ல முடியாது. அணி எந்த மாதிரியாக வரும் அப்படின்றதுல சந்தேகம் இருந்தாலும் கூட்டணி அமைப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. கடந்த காலத்தில் நீங்க பேசும்போது கூட்டணி தேவை என்றால் இப்போ எங்களுக்கு கூட்டணி இப்போ நாங்கள் கடந்த காலத்தில் தனியாக நின்றோம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரையில் அகில இந்திய ரீதியில் ஒரு தேர்தலில் தோற்றால் மறுதேர்தலில் வெற்றி பெற்றதாக கடந்த கால வரலாறுகள் 50 வருஷத்துக்கு முன்னேற்றிக்கு உப்பு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 50 வருஷமா நீங்கள் வெற்றியை பெறலையே. 50 வருஷமா நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் எங்களால் ஆதரிக்கப்பட்டவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இனி அப்படி இருக்க மாட்டோம். உங்களுக்கு முதலமைச்சர் பதவி என்றால் எங்களுக்கு துணை முதல்வர் பதவி, உங்களுக்கு உள்துறை அமைச்சர் என்றால் எங்களுக்கு சுகாதார அமைச்சர், இப்படி நிபந்தனை வச்சிங்களே, அது மாதிரியான நிபந்தனையை நீங்க நீங்க வைக்கிற நிபந்தனைகள் என்றால் முதலமைச்சர் என்றால் டெப்டி சிஎம் சொன்னேன். எதற்கு இதெல்லாம் சொல்லேன் என்று சொன்னால் அரசியலில் கூட்டணி என்று சொல்லும் போது இனி வருகின்ற காலங்களில் தேர் ஷுட் பி பவர் ஷேரிங் ஆல்சோ பீகாரை போன்று அது மாறுதி வர வேண்டும் என்ற விருப்பத்தை தான் நான் அப்படி புரிகின்ற வரையில் சொன்னேன். காங்கிரஸ் கட்சியினுடைய உள் விவகாரங்களை பேசாம இதை நிறைவு செய்ய முடியாது. நீங்க பொறுப்பேற்ற உடனே ஜி கே வாசன் வெளியேறிய நிலையில் நீங்க பொறுப்பேற்றீங்க. அப்ப அந்த கட்சியில எல்லோரையும் அரவணைத்து செல்வதற்கான ஒரு சூழல் இருந்தது. நீங்க அழைத்த கூட்டங்களுக்கு எல்லோரும் வந்தாங்க. இப்ப உட்கட்சியில் உங்களுக்கு எதிரான விமர்சனம் என்பது தலை தூக்குனது மாதிரி தெரியுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. வேலை செஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லாம போற இருக்கு அது ஒரு பக்கம். வேலையே செய்யாமல் காங்கிரஸ் ஜெயிச்சோன்னு கோட்டை கழட்டி வச்சுட்டு மந்திரி பதவின்னு சில பேர் வந்துடுவாங்க. வேலை செய்யாதவர்களுக்கும் காங்கிரஸில் கடந்த காலங்களில் முக்கியத்துவம் தரப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அது நடக்காது என்று நினைக்கின்றேன். நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள், ஆரம்பத்தில் அரவணைத்து தான் சென்றேன். முதல் ஒரு மாதம் தான் எல்லோரும் வந்தார்கள். அதுக்கப்புறம்